இருக்கிற இடத்துல எவ்வளவு பணம் இல்லாதோ ரிப்பீட் இல்ல சில விஷயத்தை சொல்லி தான் ஆ நடிகரா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கேன் குட் சார் ரொம்ப பவர்ஃபுல்லா ஜெர்மங்க வோட்டிங் பவர் வந்து மிக முக்கியமானது ஒரு ஒரு வோட் இருந்தாலும் ஆட்சியை தவிர்க்க முடியும் அந்த மாதிரி தான் இந்த जैसे उड़न காவல் துறை தலையில் தலையிட்டு இனிமே காசு கொடுத்து ஓட்டு வாங்குறங்கற தர்மமே அது என்னங்க இது வாட் நான்சென்ஸ் இஸ் பாதுகாப்பு அணியின் சார்பில் நான் தலைவராக போட்டியிடுகிறேன் மன்னன் வந்து செயலாளராக போட்டியிடுறாரு சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸ் அவரும் செயலாளர் துணைத் தலைவராக பிடி செல்லகுமார் என்ற முருகன் எங்களுடைய பொருளாளர் கே ராஜன் எங்களுடைய அணியில் 21 செயற்குழு உறுப்பினர்கள் இன்னைக்கு வந்து எங்களுடைய அணி எங்களுடைய பணி எப்படி வெளிய சிறப்பா தெரியுமோ எங்க அணி வந்து தனிப்படையா தெரியுன்னு சொன்னா இங்க பாருங்க எல்லாருமே பச்சை ஆடையில எங்க நண்பர்கள்லாம் நிக்கறாங்க கேஜி பாண்டி எடுத்துட்டாலும் சரி எங்க பாபு கணேஷ் எடுத்துட்டாலும் சரி எங்களுடைய இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய கூல் சுரேஷ் எங்களுடைய ஆதரவாளர்களும் ஒரு பேட்சா நாங்க நிக்கிறோம் இந்த என்னத்துக்கா இந்த அணி நாங்க இது பண்ணி ஒரு ஏன்னா கிரிக்கெட் மேட்ச் போக போறீங்களான்னு கேட்டாக்கா எங்களுடைய பேட்சை காட்டணும் எங்களுடைய போட்டி உணர்வு தான் எங்கள் மேலே நான் எங்களை எனக்கெல்லாம் யார் மேலேயும் பொறாமை கிடையாது இது என்ன எனக்கு வந்து நான் மாற்று அணி மேலே சொல்லலை குறை ஆனால் மற்றபடி எங்கள்கிட்ட இருக்குதா பாருங்கள் நிறைன்னு சொன்னோம் அதே தான் எனக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் மேலே சின்ன தயாரிப்பாளர் மேலே இருக்குது எனக்கு ஒரு அக்கறை நிச்சயமாக அந்த நம்பிக்கை தயாரிப்பாளர்கள் இருந்தால் அவர்கள் எங்கள் அணிக்கு அளிப்பார்கள் முத்திரை கலைக்கப்படும் சின்ன இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நித்திரைன்னு நினைத்து ஒரு வசனம் இது வசனமாக எல்லாருக்கும் தெரியும் ரிப்பீட் இல்லை சில விஷயத்தை சொல்லி தான் ஆகணும் ஒரு அணி திரட்டி நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம் எங்களுடையது எங்களுக்கு எங்கள் மேலே நாங்கள் நல்லா செய்வோம் அப்படி நம்பிக்கை இருந்தால் ஓட்டு போடுங்கன்னு மட்டும்தான் கேட்குறேன் எப்படி சொல்கிற நிலைமை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் நடிகராக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தேன் எப்படி சார் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்க ஏன்னா படம் பண்ணிட்டு யாருமே அவருக்கு புதுசரை மதிக்கவே மாட்டாங்க இப்போ இப்போ ஏகப்பட்ட படங்கள் எடுத்துகிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ ஒரு சின்ன நடிகராக இருந்தால் கூட ஒரு சின்ன டெக்னீஷனாக கூட வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவாங்க ஆனால் புதுசர் நிறைய பேருடைய நிலைமை ரொம்ப நடுத்தரவில் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சுரோஜ் சார் இருக்கும்போதெல்லாம் புரொடியூசர்னால முதலாளியாக அப்படிப்பாங்க இப்போ அந்த முதலாளிகளுக்கு மரியாதை இல்லை இப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் புரொடியூசர் கவுன்சில் எல்லா குரூப்பில் தான் முதலாளின்னு போட்டுக்கிறாங்க உண்மையாலுமே அவங்க முதலாளி இல்லை உண்மையாலுமே அந்த புரொடியூசர்கள் முதலாளியாக வரணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த சினிமா தொழில் செழிக்கணும்னா இந்த நாங்களே இப்போ ஓட்டு போட்டு வந்திருக்கிறோம் இந்த எலெக்ட் பண்ணி வர்றவங்க சர்வீஸ் பண்ணணும் ஒரு புது தளத்துக்கு வரவங்க சர்வீஸ் பண்ணணும் சும்மா வாயில் பேசிக்கிட்டு அதிகமாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்
அப்படி சர்வீஸ் பண்ண இல்லாதவங்க போய் அவங்க வீட்டு வேலையை பார்க்க சொல்லுங்க. கவுன்சில் எலெக்ஷன் நடந்துட்டு அண்ட் ஓட்டிங் பவர் வந்து மிக முக்கியமானது. ஒரு ஒரு ஓட்டு இருந்தாலும் ஆட்சியை தவிர்க்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஓட் கூட. ஸோ ரொம்ப முக்கியமானது. நல்ல டீம் வரணும். எப்போவுமே ஓட் பண்ணும்போது எந்த டீமுக்கு போட்டிருக்கோம் யாருக்கு போட்டிருக்கோம் சொல்லக்கூடாது. ஸோ அதே வகையில் நல்ல டீம் வரணும், அதை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஓட் போட்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் இந்த தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வந்து தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷனை விட பரபரப்பாக இருக்கிறது. கேள்விப்படுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. யாரோ ஒருத்தர் ஒரு அணியில் வந்து 32 இன்ச் டிவி தரேன்றாங்களாம், இன்னொருத்தர் கோல்டு காயின் தரேன்றாங்களாம், 10,000 ரூபா பணம் தரேன்றாங்களாம். எதுவும் எனக்கு வரல, வந்தாலும் தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு பணம் செலவழித்தால் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜெயித்தவர்களுக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் வந்து ஆர்த்தி தட்டில் 10 ரூபா கூட போடாமல் எலெக்ஷனில் ஜெயித்தவன். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஜெயித்தவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், யார் ஜெயித்தாங்க தோத்தாங்கன்னு அந்த சண்டையை தொடர்ந்து செய்யாமல் தயாரிப்பாளருடைய நலனுக்காக அக்கறையில் எடுத்தாக்க இந்த சங்கம் நல்லபடியாக தேறி வரும். ஏனென்றால் 13 கோடி ரூபாய் இதில் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது. யார் வந்தாலும் அந்த பணத்தை திருப்பி மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும். அவரை வந்து ரொம்ப சண்டை, இவ்வளோ சண்டை எதுக்கு? நான் ஒரு இடத்துல சும்மா போய் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஏன் இவ்வளோ ஆத்திரமும் கோபமும் இருக்குன்னு தெரியவே இல்லை. அப்போ என்ன இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இதில் ஜெயிச்சு வர வேண்டியதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? அதை யோசிக்கணும். ஓட்டு போடுறவங்க தான் யோசிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறதெல்லாம் இல்லை சொல்ல மாட்டேன். நல்லவர்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன், நேர்மையானவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். நேர்மையாக இருக்கிறவங்களை தான் இந்த பொது வெளியில் கொண்டு வரணும். ஸோ ரொம்ப சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கார் மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.